ஒரு சிறப்பு தன்மை கழுகுக்கு இருக்கிறது. நல்லா பாருங்க, ஒரு சத்தியத்தை சொல்லி அனுப்புறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை ஏன் கழுகுக்கு சொல்றாருன்னா, கழுகு மட்டும்தான் தன்னுடைய இளமையை புதுப்பிக்க கூடியது. ஏறக்குறைய 20, 30, 40 வருடங்கள் வாழ்கிற கழுகு, பாருங்க, பல வருடங்கள் வாழ்கிற கழுகு தன்னுடைய பழைய இறகுகளை எல்லாம் உதுத்தும். சொல்லுங்க, பழைய ரெவலேஷன்ஸ் எல்லாம் தட்டி விடுங்க, தட்டி விட்டு புது ரெவலேஷன் உள்ள இருந்து வரும் பாருங்க. புது இறகு முளைக்கும் போது அதற்கு பிறகு அந்த கழுகு 40 வருஷம் வாழுமாங்க. கை தட்டுங்க, ஆமென், 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 ஆமென். கழுகு ஒன்றுதான் தன் இளமையை மறுபடியும் புதுப்பிக்க கூடியது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். உங்களுடைய 2வது இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. கை தட்டுங்க, செகண்ட் இன்னிங்ஸ். கையை தட்டி, செகண்ட் ரவுண்ட். ஓ நீதியின் சூரியன், ஓ நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலிலே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சவுலின் கண்களில் இருந்து செதில்கள் உதிர்ந்தது போல உன் சரீரத்திலிருந்து வியாதிகள் உதிர்ந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உதிர்ந்திருக்கிறது, என் சரீரத்திற்கு எல்லா பலவீனம் உதிர்ந்திருக்கு. நான் ஆரோக்கியமா வாழ விரும்புறேன், நான் ஆரோக்கியமா வாழ விரும்புறேன். இந்த உலகத்துல எந்த பிரமாணமும் என் மனதின் பிரமாணத்துக்கு எதிராக வேலை செய்ய முடியாதயா. ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் பேசுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனை நல்ல பிதாவே.